உண்மையா இருக்கிற இரண்டு நேசங்களுக்கு இடையில இந்த பாச உணர்வுகள் எல்லாத்தையும் தாண்டி யார் மேலும் இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை சிதையாமல் காப்பாற்றப்பட காப்பாற்றப்பட எவர் மேலும் இல்லாத ஒரு மரியாதை உருவாகும். மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிற உறவை எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க முடியாது. கோபப்படும் போது வார்த்தையை அளந்து பேசுவதற்கும், கோபத்தில் விட்ட வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கும், பிடிவாதம் அடங்கி போறதுக்கும், திமிர் குறைஞ்சு போறதுக்கும், நியாயம் பக்கம் பற்றி மட்டுமே யோசிப்பதற்கும் இந்த புரிந்துணர்வு மட்டும் இருந்தாலே போதும். அன்பு நம்பிக்கையாக மாறும், நம்பிக்கை மரியாதையாக மாறும். இங்கேதான் அன்பு எப்போதுமே மாறாமல் இருக்கும். ஒருவருக்கு அடிமைப்பட்டு, கட்டுப்பட்டு, பயப்பட்டு, வற்புறுத்தப்பட்டு நேசிக்க வைக்கப்பட்டால், கட்டளை போட்டால் மரியாதையும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. இங்கே அன்புதான் சிதைக்கப்படும். இழந்த மானத்தை, தாங்கிய அவமானத்தை, உடைந்த மனதை திரும்ப சரி செய்யவே முடியாது. புயலுக்கு பின் தென்றல் வீசலாம், அலைகளுக்கு பின் கடல் அமைதியாகலாம், அனர்த்தத்திற்கு பின் பூமி சரியாகலாம், ஆனால் அழுத்தங்களுக்கு பின் மனசு சரி.